ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கியிருக்கும் ஒரு நோய் என்றால் அது சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு பின் சாதாரண வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் கடினமாகும். சர்க்கரையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள உடற்பயிற்சியும் கடுமையான உணவு முறையும் அவசியமாகும். சர்க்கரை நோய் வந்துவிட்டால் சில ஆரோக்கிய உணவுகள் கூட அவர்களுக்கு ஆபத்தான உணவாக மாறிவிடும். இந்த பதிவில் சர்க்கரை நோயை அளவிடக்கூடாத ஆரோக்கிய உணவுகளை என்னென்ன என்று பார்க்கலாம். உலர்ந்த திராட்சை. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கருத்துப்படி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உலர்பழங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் உலர்பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சர்க்கரை மற்றும் கால்சியமாக் அளவை உடனடியாக உயர்த்தும். ஒரு கப் திராட்சையில் 27 கிராம் கார்போஹைட்ரேட் இருந்தால் ஒரு கப் உலர் திராட்சையில் 115 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும். இதை சாப்பிடுவது திராட்சை அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதை கடினமாகிவிடும். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அதிக அளவு தர்பூசணி சாப்பிடுவது அவர்கள் உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்துவிடும். இதில் இருக்கும் கிலோஷமிக் அளவு 72 ஆகும். இது மற்ற பழங்களுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் அதிகமாகும். நீங்கள் தர்பூசணி சாப்பிட விரும்பினால் அதன் அளவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். இந்தியாவின் அனைத்து குடும்பங்களிலும் உபயோகப்படுத்தப்படும் ஒரே காய் என்றால் அது உருளைக்கிழங்கு தான். இந்தியாவின் பெரும்பாலான உணவில் உருளைக்கிழங்கு சேர்க்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு சருமத்திற்கு மிகவும் நல்லதாகும். மேலும் இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்துக்கள், விட்டமின் பி, காப்பர், மாங்கனீசோ போன்றவை அதிகம் உள்ளது. ஆனால் இதில் அதிகமாக இருக்கும் கார்போஹைட்ரேட் மற்றும் கிலோஷமிக் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கக்கூடும். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அதிக சர்க்கரை இருக்கும் பழங்களை தவிர்ப்பது நல்லது. அனைத்து பழங்களும் இயற்கையாக சர்க்கரை இருக்கும், இதனால் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இந்த நிலையில் மாம்பழத்தை தவிர்ப்பது தான் நல்லது. சர்க்கரை நோயாளிகள் தொடவே கூடாத பழங்களில் முதலிடம் வகிப்பது சப்போட்டா தான். மற்ற பழங்களை காட்டிலும் இது சர்க்கரையின் அளவை மிக அதிக அளவில் அதிகரிக்கக்கூடும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் பால் ஒரு முழுமையான உணவு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் பாலை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அவர்கள் கொழுப்பு நீக்கப்படாத பாலை குடிக்கக்கூடாது, ஏனெனில் இதில் அதிக நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கும். நிறைவுற்ற கொழுப்புகள் இன்சுலின் அளவை மீது கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். பழச்சாறு அருந்து வருவதற்கு பதிலாக பழங்களை சாப்பிடுவது நல்லது என்று அறிவுறுத்தப்படுகிறது. பழங்களில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் இருக்கும். பழத்தை ஜூஸ் போடுவது அதில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் இழக்கச் செய்யும். குறிப்பாக பெக்டோகிளாஸ் அதிகரிக்கும். அடைக்கப்பட்ட பழச்சாறுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.